உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. இன்றைய வகுப்பை நாம் தொடங்குவதற்கு முன்பாக முந்தைய வகுப்பில் கற்றவற்றை நாம் விரைவாக ரிவைஸ் செய்து கொள்வோம். கடந்த வகுப்பில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று கூற முடியுமா? முந்தைய வகுப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் டூல் பற்றி கற்றுக்கொண்டீர்கள். நாம் எம்எஸ் பெயிண்டில் டெக்ஸ்ட் டூலை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? சிலவற்றை டைப் செய்ய அல்லது எழுத நாம் எம்எஸ் பெயிண்டில் டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்துகிறோம். கீபோர்டில் இருப்பவற்றில் ஸ்பெஷல் கீஸ் என்பவை எவை? ஆல்பாபெட்ஸ் மற்றும் நம்பர் கீஸ் தவிர்த்து கீபோர்டில் உள்ள மற்ற டேப், எஸ்கேப், கண்ட்ரோல், எக்ஸெட்ரா போன்றவை ஸ்பெஷல் கீஸ் ஆகும். நாம் எம்எஸ் பெயிண்டில் பேக்ஸ்பேஸ் கீயை ஏன் பயன்படுத்துகிறோம்? எந்த வார்த்தையையும் எரேஸ் பண்ணுவதற்கு பேக்ஸ்பேஸ் கீ பயன்படுத்தப்படுகிறது. கர்சரின் லெஃப்ட் சைடில் உள்ள வார்த்தையை மட்டுமே உங்களால் எரேஸ் பண்ண முடியும். எம்எஸ் பெயிண்டில் என்டர் பட்டன் பயன் என்ன? நெக்ஸ்ட் லைனுக்கு போவதற்கோ அல்லது நியூ லைனுக்கு போவதற்கோ நாம் என்டர் பட்டனை பயன்படுத்துகிறோம். ஏரோ கீஸ்களின் எத்தனை வகைகள் உள்ளன? அவை என்னவென்று அழைக்கப்படுகின்றன? நான்கு வகையான ஏரோ கீகள் உள்ளன. அவை கர்சரை நகர்த்துவதற்கு பயன்படுகின்றன. அவை அப், டவுன், லெஃப்ட் மற்றும் ரைட் ஏரோ கீஸ் என்று அழைக்கப்படுகின்றன. எம்எஸ் பெயிண்டில் நாம் டெலீட் பட்டனை ஏன் பயன்படுத்துகிறோம்? கர்சரின் வலது பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை எரேஸ் செய்வதற்கு நாம் டெலீட் பட்டனை பயன்படுத்துகிறோம். எம்எஸ் பெயிண்டில் டெலீட்டுக்கும் பேக்ஸ்பேஸுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? பேக்ஸ்பேஸை பயன்படுத்தி நாம் கர்சருக்கு இடது பக்கத்தில் உள்ள வார்த்தையை எரேஸ் பண்ண முடியும். ஆனால் டெலீட் பட்டனை பயன்படுத்தி கர்சருக்கு வலது பக்கத்தில் உள்ள வார்த்தையை எரேஸ் பண்ண முடியும். இப்போது தொடர்ந்து உங்கள் கம்ப்யூட்டர்களை டர்ன் ஆன் செய்யுங்கள். அதற்கு அடுத்து எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதில் ஏதாவது சிரமம் இருந்தால் நீங்கள் வீடியோவை பார்த்து உங்கள் ஃபைலை ஓபன் செய்ய வேண்டும். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதற்கு ஷார்ட்கட் மெத்தடை நாம் இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் விண்டோஸ் பிளஸ் ஆர் பட்டனை அழுத்தியவுடன் ஒரு ரன் என்ற விண்டோ தோன்றும். அதில் நாம் எந்த ஒரு ஸ்பேஸ் விடாமலும் எம்எஸ் பெயிண்ட் என்று டைப் செய்து என்டர் செய்தால் ஒரு எம்எஸ் பெயிண்ட் ஃபைல் புதியதாக ஓபன் ஆகும். எனவே இவையே எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதற்கு ஷார்ட்கட் கமாண்ட்களாகும். இதுவரை வாரத்தின் முதல் நாளில் நாம் ஏதாவது புதியதாக கற்றுக்கொள்கிறோம் என்பதும் அடுத்த நாளில் அதே டாபிக்ஸ்களில் பிராக்டிக்ஸ் பண்ணுகிறோம் என்பதும் உங்கள் அனைவருக்கும் மிக நன்றாக தெரியும்.
இன்று வீடியோவை பார்த்து ஏரோ கீ, பேக்ஸ்பேஸ் கீ, டெலீட் கீ ஆகியவற்றின் பயன்கள் பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதன் பிறகு நீங்கள் அனைவரும் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். இன்றைய வகுப்பில் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஷேப்ஸ், நம்பர்ஸ் மற்றும் பல வகையான ஆப்ஜெக்ட்ஸ் ஆகியவற்றின் பெயர்களை நாம் டைப் செய்ய வேண்டும். நான்கு பயங்களின் பெயர்களை டைப் செய்து இன்றைய வகுப்பை தொடங்குவோம். நீங்கள் எல்லா பயங்களின் பெயர்களையும் ஒரே பாக்ஸில் எழுத வேண்டும் என்பதை நினைவில் கொள்க. இந்த பிக்சரை பார்த்து இந்த பயத்தை நாம் என்னவென்று அழைக்கிறோம் என்று கூறுங்கள். இது உண்மையில் ஒரு ஆப்பிளின் படமாகும். மேலே தொடருங்கள். டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணுங்கள். பின்னர் வீடியோவை பார்த்து ஆப்பிள் என்ற பெயரை டைப் செய்யுங்கள். இந்த பாக்ஸுக்கு வெளியே நீங்கள் தவறியும் கூட டைப் செய்யக்கூடாது என்பதை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெயர்களை நீங்கள் பாக்ஸுக்கு உள்ளே மட்டுமே டைப் செய்ய வேண்டியது அவசியம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு பழத்தின் பெயர்களை எவ்வாறு எழுத வேண்டும் என்றும் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை டூல்ஸ் பாக்ஸில் உள்ள டெக்ஸ்ட் டூலை செலக்ட் செய்யவும். பின்பு நமது பாயிண்டரை இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு பாக்ஸ் வரையவும். அங்கு ஒரு பயத்தின் பெயரை டைப் செய்யவும். ஏ பி பி எல் இ என்று டைப் செய்யவும். அடுத்த லைனுக்கு போவதற்கு என்டர் பட்டனை பயன்படுத்துங்கள். மற்றும் நமது என்டர் பட்டனை பயன்படுத்தி அடுத்த லைனுக்கு வரவும். பிக்சரை பார்த்து இது என்னவென்று அழைக்கப்படுகிறது என்று கூறுங்கள். புதிய லைனுக்கு செல்லுங்கள். பனானா என்று எழுதுங்கள். அங்கு BANANA என்று டைப் செய்யவும். டைப் செய்தவுடன் அடுத்த லைனுக்கு போவதற்கு என்டர் பட்டனை பயன்படுத்துங்கள். இந்த பிக்சரை எதை பற்றியது? நாம் இதனை எப்படி அழைக்கிறோம்? இந்த பிக்சர் ஒரு ஆரஞ்சின் பிக்சர். ஆகவே நியூ லைனில் ஆரஞ்சு என்று டைப் செய்யுங்கள். அடுத்த லைனுக்கு வருவதற்கு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணவும். அங்கு ஓ ஆர் ஏ என் ஜி இ என்று டைப் செய்யவும். இந்த பாக்ஸில் ஏரோ கீஸ்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை வீடியோவை பார்த்து அதன் உதவியால் இப்போது கற்றுக்கொள்வோம். மேலும் நமது பாயிண்டர் ஆரஞ்ச் என்ற கடைசி டெக்ஸ்ட் இயில் இருக்கிறது. நமது லெஃப்ட் ஏரோ கீ ஒரு முறை அழுத்தினால் மூவ் ஆகுவதை நாம் பார்க்கலாம். அதாவது இடதுபுறம் நோக்கி நகருவதை பார்க்கலாம். பின்பு நமது ஹப் பட்டனை ஒரு முறை கிளிக் செய்தவுடன் ஆரஞ்சில் இருக்கும் அந்த பாயிண்டரானது பனானா என்ற பயத்தின் மேல் இருப்பதை பார்க்கலாம். மேலும் நமது ரைட் ஏரோவை கிளிக் செய்தவுடன் பாயிண்டர் வலதுபுறத்தை நோக்கி நகருவதை பார்க்கலாம். பின்னர் நாம் பேக்ஸ்பேஸ் கீ எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். இங்கு பேக்ஸ்பேஸ் கீயை ஒரு முறை பிரஸ் செய்தால் பாயிண்டரின்
இடது பக்கத்தில் உள்ள ஏ என் ஏ போன்ற டெக்ஸ்ட் டெலீட் ஆகும். அடுத்து நாம் டெலீட் பட்டனை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் டெலீட் பட்டனை பிரஸ் செய்தவுடன் கர்சரின் வலது பக்கத்தில் உள்ள டெக்ஸ்ட் டெலீட் ஆகுவதை நாம் பார்க்கலாம். இவையே நாம் எவ்வாறு கீஸ்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இப்போது கொடுக்கப்பட்டுள்ள ஷேப்ஸ்களில் பெயர்களை எழுதுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை பார்த்து இது எப்படி அழைக்கப்படுகிறது என்பதை கூறுங்கள். இது ஒரு ஓவல் அல்லது சர்க்கிள். ஒரு புதிய பாக்ஸை பெற்று ஓவல் அல்லது சர்க்கிள் என்று டைப் செய்யுங்கள். அடுத்து என்டர் பட்டனை பயன்படுத்தி அடுத்த லைனுக்கு செல்லுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை பார்த்து இது என்னவென்று அழைக்கப்படுகிறது என்று கூறுங்கள். இது ஒரு ட்ரையாங்கிள் படம். மேலே தொடர்ந்து ட்ரையாங்கிள் என்று டைப் செய்யுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை பார்த்து இது என்னவென்று அழைக்கப்படுகிறது என்று கூறுங்கள். இது ஒரு ஸ்கொயர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் ஆப்ஜெக்ட்களின் பெயர்களை டைப் செய்ய வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை பார்த்து இது என்னவென்று அழைக்கப்படுகிறது என்று கூறுங்கள். ஹோம் என்ற சொல்லை டைப் செய்யுங்கள். என்டர் பட்டனை பயன்படுத்துங்கள். பிளாக் போர்டு என்று எழுதுங்கள். கீழ்கண்ட வார்த்தைகளை டைப் செய்யுங்கள். புக்ஸ், ரோஸ், லேப்டாப், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், சன்ஃப்ளவர், ஃபுட்பால் மற்றும் டெலிஃபோன். இப்போது நம்முடைய பிரதம மந்திரியின் பெயரை எழுதுங்கள். ஸ்ரீ நரேந்திர மோடி என்று டைப் செய்யுங்கள். இப்போது நீங்கள் அனைவரும் நம்பர்கள் பற்றி எழுத வேண்டும். உதாரணமாக 1 என்பதை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்றால் ஓ என் இ என்று நீங்கள் டைப் செய்ய வேண்டும். ஆகவே உங்கள் சொல் ஓ என் இ என்பது போல தோன்றும். இதை போலவே மற்ற நம்பர்களையும் உதாரணத்தில் கூறப்பட்டுள்ளது போல உங்களால் எழுத முடிய வேண்டும். அடுத்தபடியாக காட்டப்படும் பிக்சரை பார்த்து அதன் பெயரை எழுதுங்கள். இத்தோடு இன்றைய வகுப்பு முடிகிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் இப்போது உங்கள் MS பெயிண்ட் ஃபைல்களை முறைப்படி க்ளோஸ் செய்யுங்கள். இதை செய்வதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை கவனமுடன் பார்த்து MS பெயிண்ட் ஃபைலை எப்படி க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்கள் சிஸ்டம்களை முறைப்படி ஷட் டவுன் செய்யுங்கள். இதை செய்வதில் மீண்டும் ஏதாவது சிரமங்கள் இருந்தால் வீடியோவை பார்த்து ஷட் டவுன் செய்யும் முறையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து செல்லவும். பிறகு
மவுஸ் அல்லது டச் பேடின் இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் ஷட் டவுன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலில் எப்படி டைப் செய்வது என்று நாம் கற்றுக்கொண்டுள்ளோம். பேக்ஸ்பேஸ், டெலீட், ஏரோ கீஸ் ஆகியவற்றை எப்படி பயன்படுத்துவது என்றும் கூட நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இன்று ஃப்ரூட்ஸ், நம்பர்கள், ஆப்ஜெக்ட்ஸ் ஆகியவற்றின் பெயர்களை கூட நாம் டைப் செய்துள்ளோம். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை